ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் டு ரீல் அந்து போச்சுடா சாமி. போன வாரம் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணுறதுனால என்னென்ன தொல்லைகள் வருதோ இல்லையோ கண்டிப்பாக நாங்கள் வந்து தொல்லை கொடுப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து எல்லா மக்களும் புரிஞ்சு நிறைய பேர் ஸ்மோக்கிங்கை விட்டுட்டு இருக்காங்களா. அந்த ஒரு நல்ல எண்ணத்திலேயே இந்த வாரமும் வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது அப்படின்ற கண்டினியூஷனை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். என்ன தான் வெயில் அதிகமாக இருந்தாலும் இந்த டைமுக்கு கரெக்டாக கோட்டு சூட்டை போட்டு கிளம்பி ஒரு கும்பல் வருமே, அதை பார்த்துடலாம் வாங்க. சிகரெட் பிடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு. ஏன் பிடிச்சிருக்கீங்க? பஞ்சு பஞ்சு வந்து பஞ்சில போட்டுருங்க. அமைங்க 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 ஸ்கின்னு உங்களுக்கு என்ன டேமேஜ் ஆகிடுது? ஸ்கின் டாக்டர் பார்த்தீங்களா? டெம்பிள் மாதிரி வந்துருக்கு. என்ன சோப் யூஸ் பண்றீங்க? நேர்மையாக இருக்கீங்க. ஆ, எல்லாத்துலையும் பொய் சொல்லுவீங்களா? பொய் சொல்லுங்க. தண்ணி அடிப்பீங்களா? தண்ணி அடிப்பீங்க. எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ மில்லி அடிப்பீங்க? ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டர் தான். ஏன் கட்டுப்பாட்டில் வாழ்றாரு? ஏன் அது வேணாம் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு குளூர் அதுக்கெல்லாம் வந்து சின்ன மாத்திரை தான், பட்டாணி போலியே இருக்கும். அது அந்த மாதிரி சின்ன சின்ன போடுங்க, மேலே போடுங்க, நான் காட்டுங்க, நானே போறேன். ஆ சொல்லுங்க. இப்போ அப்படி வைங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கெல்த்தி மீன் சொல்லுங்க. முழுங்கிட கூடாது. நீங்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன் பண்ணிடுறீங்களா? குளுக்கோஸ் ஒன்றும் இல்லை. டைன் மாட்டான். ஒரே டைமில் குடிக்கிறீங்க, ஒரே டைமில் தம் அடிக்கிறீங்க, சிகரெட் வேற. எவ்வளோ உடம்பு கெடுதல் அதில் வேற. காஜா பீடி, காஜா யாருன்னே தெரியாது. காஜா பீடி வேற அடிக்கலாம் வச்சுக்கிறீங்க. பாயிடல. வாங்க உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. கண்ணு தெரியுதா? கண்ணு இது எத்தனை? அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சா? அஞ்சா. எல்லாமே நம்பர் தெரியுது, ஏபிசிடி. டாக்டர் இருக்கு. என்ன பிரச்சனை? எங்க அந்த இன்ஜெக்ஷன்? எங்க அந்த போட்டி? போட்டி நல்லா இருக்கா? தள்ளிரல. ஆ செக் பண்ணு டாக்டர். நம்ம மருந்து எடுத்து செக் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒரு கத்திரிக்கோல் எடுங்க. சின்ன சின்ன குடல். அவர் முகத்தை மறைக்காதீங்க. பாக்ஸ் வச்சு. டாக்டர் முடியல டாக்டர். ஒரு ஒரு தமிழ் கேரார் இது டாக்டர். வயிறுல ரொம்ப மாத்திரை கொடுத்த மாத்திரை போட்டீங்க. கிட்னி எடுத்தா அப்படி தான் இருக்கும். போட்டதுல இருந்தானே கிட்னி எடுத்தா அப்படி தான் இருக்கும். நில்லுங்க, அவசரப்பட. டாக்டர் டாக்டர் விட்டுருங்க. குடிக்கும் போது தெரியல இல்லையா? முன்ன பண்ண கிட்னி ஏதாவது குத்துறீங்களா? டொனேஷன் பண்ணது கிடையாதா? டொனேஷன் பண்ணது இல்ல. இப்ப ஃப்ரீ சர்வீஸ் நாங்க பண்றோம். எவ்வளோ வேணும் ஒரு கிட்னிக்கு? ஆ காசு ஃப்ரீயாகவே கொடுக்குறீங்களா? சரிங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க. அதை கேட்காதீங்க. நீங்கள் எங்கள் பேஷண்ட்டு அதெல்லாம் சஜஷன் கேட்கலாம். இப்போ சொல்லுங்க, இது பேர் என்ன? கோபால். கோபால் கோபால் கோபால். இன்னொரு கட் பண்ணுங்க டாக்டர். இது இவருக்கு என்ன மூக்கில் போடுறீங்க? எத்தனை ஒரு குவார்டர் வீட்டுக்காச்சும் தனியாக வச்சு கொடுத்துருவோம்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாலியாக இருக்கீங்க சுற்றி இந்த டைமில். ஆ எழுந்துருங்க. நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது. குடிக்கூடாது. கம்மடிக்கூடாது. ஏன்னா இது ஒட்டிக்கிறது வந்து உங்கள் ஜுரம் எதனா வந்தால் கம்மியாகிடும். இல்லை நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வருவாங்க, அப்போ இது காரணம் விட்டுருவாங்க இல்லை சாப்பிட்டு பண்ணுறோம்.
நல்லதா கெட்டதா யார் மெடிக்கல் ஆய்வு கோசம் மெடிக்கல் இதுக்காக சொல்றாங்க மக்கள் இந்த கெட்ட பழக்கத்தை வந்து எந்த அளவுக்கு கத்துறாங்களோ அந்த அளவுக்கு நாங்க முடி அடிக்கிறோம் ஓகே இதுக்கு நல்லது ரொம்ப நல்லா பண்ணுங்க கெட்டதுன்னு தெரிஞ்சு ஏன் பண்றீங்க ஃபேகே பழக்கம் 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 ஆயிடுச்சு ஏன் விட முடியல ஏன் விட முடியல புரியல அன்சுபரம் நரம் தளர்ச்சி அதிகமாகும் நரம்ல தெரியுது நரம்ப ஒரு படபடுப்பு இருக்கு அதிகமா அழகா போட்டுருக்கீங்க அதை பார்த்து உங்களோட உடம்பு நீங்களே கெடுத்துறீங்க வண்டியை ஆமா உங்க உடம்பு நீங்களே கெடுத்துறீங்க அவ்வளோ வந்து வீட்டில் இதே பழகமான அடி அப்படி தலைவலிக்குமா இல்லாட்டி போடலாம் அப்புறம் கை உதறமா விட்டு தொலைங்காத பழகமா இருக்கு அது பண்ணி போடாம இருந்தா உங்க கைகள்லாம் உதறுமா இப்படி டைப்ல அடிக்குமா சும்மா வெறுப்பு அடிக்கும் போது போடுவேன் எந்த எந்த மாதிரி மைண்ட் செட் ஏன் அது போடும்போது என்ன எதனால போடுறீங்க இருக்கீங்க தண்ணி அடிப்பீங்களா தண்ணி ட்ரிங்க்ஸ் வேற என்ன சிகரெட் ஏதாவது பாருங்க இந்த மாதிரி போன் வந்து இந்த மாதிரி பாக்கெட்ல இந்த மாதிரி வைக்காதீங்க நல்ல ஸ்மார்ட் போன்லாம் வாங்கி இருக்கீங்க கொஞ்சம் வைக்கலாம் அங்க வைக்காதீங்க இல்ல இல்ல இப்ப கேர் பாயில தான் சாப்பிட்டு வந்தா வைக்காதீங்க ஆன் சொத்து போ வச்சீங்களா இல்ல நான் வச்சிருக்கறேன் டாக்டர் சுகர் சுகர் எதுவும் இல்ல சின்ன போன் ஆன் வச்சிருக்க வச்சிருக்கீங்க வச்சிருக்கப்பா இவ்வளவு அத எடுக்காம நீங்க பேசுனீங்க உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்தாங்க சீஃப் டாக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்தாங்க நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய் அவ்வளவு நேரம் வச்சுட்டு இருக்காரு ஒரு நரம்பு பாதிக்கப்படும் ஆன்சன்றது நரம்பு மண்டல வரைக்கும் பாதிக்கப்படும் சார் அது சார் ஆன்ஸ் போடாதீங்க ஈ காமிய சிரிக்க கூடாது ஈ காமிய சிரிக்கிறீங்களா ஈ காமிறீங்களா மேல நம்ம அதிகமா பாக்கோ இல்ல ஆன்சோ போட்டா நீங்களே பார்த்துருப்பீங்க புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அந்த போர்டில் போட்டு ஒரு சிகரெட்டை போட்டு அதை வந்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் வந்து கிளம்பியிருக்கிறாங்க அதாவது புகைப்பிடிப்போர் சங்கம் அவங்க பேர் என்னதான் ஷேர் பண்ணுறதுன்னு வசதியே இல்லாமல் ஷேர் பண்ணுற கும்பலை நம்ம எப்படி தான் தடுக்கிறதுனே தெரில அடுத்த வாட்டி வந்து நம்ம கோட்டு சுட்டு கும்பல்கிட்ட சொல்லி இந்த ஆளுங்களை எப்படியாவது கலாய்க்க சொல்லணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட ஒரு சின்ன பிரேக் பார்த்துட்டு வரலாம் தண்ணி அடிப்பீங்களா ஏன் குடிக்கிறீங்க என்ன வேலை கொத்தனார்
பத்தனாருங்க எல்லாருமே குடிப்பீங்களா? சித்தாலாம் குளிச்சிங்க குடிச்சாங்க. சரி கட் பண்ணு சார். அதா யா யா செக் பண்ண வசம் இருக்கோம். குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ சாப்பிட்டு வந்தா சார் உடனே பாத்துங்க. அதிகமா குடிக்காதீங்க. பீடி ஏதா எடுங்க. குடி குடிக்கிறீங்க பீடி குடிக்கிறீங்க. ரெண்டு பிள்ளைக்கு அப்பனா இருந்து நீங்க குடிக்கிறீங்க பாத்தீங்களா? லைஃப் நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. நான் உன் புள்ள மாதிரி தான். ஏன் குடிக்கிறீங்க? குடும்பத்துல என்னால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. வீட்ல இந்த பசங்க நீங்க வந்து பாத்துட்டு நீங்க குடிக்கிறீங்க. எப்படி எல்லாம் கெடுது பாருங்க. நீங்க கொத்தனார் தானே? இல்ல உங்க கூட இந்த சித்தாள் சித்தாள் தம்பி சித்தாள் சித்தாள் நீங்க உடம்பே அவங்க குடிப்பாங்களா? இல்ல டாக்டர் அவரு உடம்பே இல்லன்னா அப்புறம் நீங்க மட்டும் ஏன் குடிக்கிறீங்க? உடம்பே கெட்டுது ஃபேமிலி கெட்டுது வந்து குடி ஒரு மனுஷன் வந்தால காட்டுங்க. ஆ நான் காட்டுங்க. நாங்கள் பண்ண வெளியே நின்றுங்க. ரொம்ப நீட்டாதீங்க. கொஞ்சம் உள்ளதில்ல லைட்டாக ஒரு இன்ச்சு ஒரு சென்டிமீட்டர் லைட்டாக பட பல்ல படக்கூடாது. பல்ல பட்டா பல்லில் கருப்பாயிடும். டாக்டர் கொடுத்துட்டேன் அவருக்கு. கொடுத்துட்டீங்களா? ஊசி மட்டும் போடலாமா? ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும். இல்லை இது வந்து போதை இல்லை. ட்ரிங்க்ஸ் எத்தனை மணி எடுத்துங்க டாக்டர்? பிரச்சனை இல்லை சார். இங்கே பாருங்க. நேரம் அப்புறம் போடலாம். சரக்கு போட்டு சரக்கு இறங்காது இறங்காது உங்களுக்கு. சாக்லேட் சாக்லேட் தப்பு சார். தப்பு வேணாம் சார். சரி ட்ரிங்க்ஸ் இது மாதிரி சாப்பிட கூடாது. குடிக்காது ஆபரேஷன் எல்லாம் பண்ணலாமா? இல்ல வேணாம் சார். போட்டி நல்லா இருக்கு எல்லாமே. போட்டி ஈரல் பக்கா சார். நம்மலாம் வேலலாம் சரி ராஜ் சார். நம்ம கூட ஒரு ஆபரேஷன் செக் பண்ணி கைட்டி பாத்துக்கலாம் சார். இல்ல ஈரல் ஈரல் நல்லா இருக்கா? நல்லா நல்லா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணா கட் ஆயிடும். வேணாம் சார். இது கழுவி போட்டல சார். ஒண்ணே கழுவிட்டு ஒண்ணே மாட்டி விட்டு நாங்க ஃப்ரீ சர்வீஸ் ஆயி. வேணாம் சார். வாங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க. கொஞ்சம் ஏந்துங்க ஏந்துங்க. ஆ இருக்கும் இல்லை நீங்கள் செக் பண்ணுங்க. ஏ அது மாதிரி கொஞ்சம் திரும்ப மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு சுகர் சுகர்லாம் ஏதாவது இருக்கா? பிபி புகை பிடிக்கிறத கம்மி பண்ணிங்க. இல்லை எப்போ எப்போ உடம்பு கெடுதலையா? ஏன் நீங்களே உங்கள் உடம்பு கெடுதலுன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அதுவும் பொது இடத்துல புகையே பிடிக்கூடாது. நீங்கள் சின்ன பசங்களாம் இருக்கு ஜாலியாக பிடிச்சிக்கிறீங்க. தப்புலாது மறைவான இடத்துல போய் பிடிக்கலாம்ல. பிடிக்கிறதே தப்பு. எங்கே பிடிச்சாலும் தப்பு பிடிக்கக்கூடாது. உங்கள் உடம்புல வர ரத்தத்தை அப்படியே அந்த குழாயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்படியே மூடிடும். டிவியில் எத்தனை வாட்டி போட்டு காட்டுறாங்க. அந்த புகை உள்ளே போய் தார் வந்து கிரியேட் ஆகும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தார் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா? 1.5 லிட்டர் 3 லிட்டர் கிட்டே ஒரு ரோடே போடலாம். ஒரு இடத்துல ஒரு 10 பேர்கிட்டருந்து வயிற்றுலேருந்து தார் எத்தனா சொல்லுங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோமா? சரி இல்லை 7 வருஷம் பழக்கம் இருக்குது. அந்த பழத்தை விட்டோம்னா நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம் சார். வண்டியில் வாங்க ஒரு ஊசி போட்டு வாங்க சார். நீங்கள் சார் நீங்கள் உங்களுக்கு ஆட்டோ வேணுமா? உங்களுக்கு பண்ணணும் குடல் எடுத்துங்க. கத்திரிக்கோள் எடுங்க.
கத்திரிக்கோல் தான் சார் இங்க பெரிய இன்ஜெக்ஷனுங்க இவருக்கு ஆபரேஷன் பண்ணி கத்திரிக்கோல் செங்க வச்சீங்க அது உங்ககிட்ட ரெண்டு இருக்குல்ல ஐயா ஒன்னு குடுங்க ஒன்னு மட்டும் பாவம் அந்த பசங்க ஒன்னு கொடுத்துருங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுங்க நம்ம ஒரு ஊசி போட்டு மயக்க வச்சிட்டு நம்ம வலிக்காம ஊசி வலிக்காம இந்த வலிக்கும் போது இத போடுங்க வாங்க ஒரு வாயில போடுங்க மாத்த அது ஊசி போடு எதுக்கு சார் அது இது பட்டாணி பல்ஸ் பல்ஸ் பாக்குறேன் உங்களுக்கு மயக்கம் வந்து நமக்கு வேலை இருக்கு இங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா பண்ணி ஒரே ஒரு கிட்னி மட்டும் கொடுங்க சின்ன கிட்னி பாவம் சார் நுரையீரல் நுரையீரல் கிட்னியா ஆ சர மாட்டீங்களா கிட்னி தர மாட்டீங்க இல்லனா என்ன வேஸ்டா போறது நல்ல உங்களுக்கு தரنا குடுக்கலாம் அதான் நீங்க நல்லதுன்னு சொல்லீங்க நமக்கு நமக்கு அடிதா சொல்லீங்க ஆமா ஆமா சார் நம்ம பொண்டாடி இருக்கா புள்ள இருக்கா ஆமா அவங்க குடும்பத்தை நீங்க தான பார்க்கணும் உங்களை விட்டு யாருக்குடா உங்களை விட்டு யாருமே ஆமா இது ஒரேடியா வராது அப்படியே அரிச்சனே வந்துரும் கடைசியா தான் பெருசா வந்து நிக்கும் நம்மளுக்கு செலவு பண்ண காசு இல்ல கிட்னி மாத்திர அளவுலாம் அப்ப யா நடுத்தர தான் போ கிட்னி கொஞ்சம் பாலிஷ் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளவுதான் சரியா சரி சார் கொஞ்சம் கொஞ்சமா கமி பண்ண முயற்சி பண்ணு கழுவுங்க கழுவுங்க அடிக்கடி கையில எடுத்து கழுவி வயித்துல வச்சுங்க அப்படியே சரி சார் இனிமே நான் பண்ணவே மாட்டேன் இதை பிடிக்க மாட்டேன் இந்த எப்படி நான் ஒரு கஷ்டமா இருக்கும் ஒரு நாலு நாள் கஷ்டமா இருக்கும் ஒன்றும் ஆகாது சரி கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த சாக்லேட் இதை சாப்பிடுங்க இதை நாங்கள் பரிந்துரைக்கிறோம் என்னதான் கவர்மெண்ட் ஆட்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஊர்வலம் கிரியேட் பண்ணாலும் ஏன் நிறைய இடத்துல அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் ஸ்மோக்கை ஸ்மோக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் செக்டரில் பெரிய பெரிய லேவிஷ் பார்ட்டியும் ஏன் ஸ்மோக்கிங்க்குன்னு தனியாக ரூம்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணாலே ஸ்மோக்கர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஸ்மோக்கிங் ஹேபிட்டையும் கம்மி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் எங்களால் டேரெக்டாக தட்டி கேட்க முடியலனாலும் இந்த மாதிரி சின்ன ஒரு மெசேஜாவது சொல்லிக்கிறோமே. ஸோ இந்த மெசேஜோட அடுத்த பிரேக்கை பார்த்துட்டு வந்துடலாம். உங்க பேர் என்னது அஜேஸ் இது என்னது ரொம்ப காஸ்ட்லியான சிகரெட்டா இருக்கு 10 ரூபாயா அந்த பேர் என்னது அது பேர் என்னது பிளாக் வெறும் பிளாக்கா அவனை பார்த்து பிளாக் இல்லைங்களா சிகரெட் பேர் பிளாக்கா இது இது உடம்புக்கு இல்லை கெடு கெடுதலாக நல்லதா கெடுதலாம் அப்புறம் ஏன் தெரிஞ்சே பண்ணிடுறேன் காஸ்ட்லியாக கெடுதலை உருவாக்கி எல்லோரும் 7 ரூபாய் ஒரு 10 ரூபாய் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் சமைக்கல ப்ரெஸ் பண்ணி விடுங்க அட்வைஸ் பண்ணுங்க சார் இந்த மாதிரி இவ்வளோதான் வந்து சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் வந்து சிகரெட் வந்து கெடுதல்னா ஏன் பிடிக்கிறீங்க பிடிக்காதீங்க முக்கியமாக பொது இடத்துல பிடிக்கூடாது பொது இடத்துல பொது இடமோ பாதிப்பு நிற்காது பக்கத்து வீட்டு இடமோ உங்களுக்கு அது முக்கியம் இல்லை சிகரெட் பிடிக்கூடாது பொது இடத்துல பிடிக்கலாம்னு சொல்லிட்டு மறைமாக போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பிடிக்கிறது அது சரியில்லை கரெக்டாக ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா போறீங்க நல்லதெல்லாம் சாப்பிடுங்க
கெட்டது சிகரெட்டுக்கு போறீங்க பாக்கு போறீங்க டைம் பாஸ் இல்ல டைம் பாஸா கை எடுங்க தப்பு சார் நீங்க பண்றது இப்ப சாப்பிடுங்களா இது சாப்பிடு சாப்பிடு பாருங்க அப்படியே போட்டுட்டீங்களா இப்ப எப்படி இருக்கு பல்லுக்கு வேலை கொத்த மாதிரி இருக்கா இது வச்சு ஒரு ஒரு பாயிண்ட் வாங்கிங்க ஒன்னா போட்டு வீட்டுக்கு போயிடுங்க मरबड़ी கருப்பு சிகரெட் கருப்பு ஒரு சிகரெட்டை எந்த சிகரெட்டையும் அடிக்க மாட்டேன் சத்தியம் சரிங்களா உண்மை 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 அவ்வளவுதான் என் மனசாட்சிக்கு விரோதம் பண்ணாமல் சொல்கிறேன் சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க அடிங்க கூச்சண்டி கூச்சண்டி திஸ்கோரா கே கே பையா கே கே ஆன்ஸ் நைகா आंसे इस राइट आर रंग समझा नहीं भैया आंसे आंसे नहीं इन्हीं डिसीज नो डिसीज हाँ व्हाट इज़ क्या भैया नहीं चिन्ना नहीं सुनाम्बू सुनाम्बू रिमूव द कैप हाँ कुछ कुछ भैया मूची 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 அத குட்டு கையில கரத கதம் கதம் ஓகே டுடே டுடே ஆல்சோ கதம் ஓகே ஹன்ஸ் கதம் ஓகே ஹன்ஸ் கதம் ஓகே நா இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் ப்ளீஸ் ஒன் இன்ஜெக்ஷன் ஓகே திஸ் திஸ் பழகம் நோ ஓகே ஹன்ஸ் போட கூடாது ஆ பழகையா ஆ ஸ்மோக்கிங் smoke only ah drinking only ants only ants no ants and the box enga every day is a poison of the ants so lock the smoke cancer ha ha smoke cancer ants using injection edunga injection and the parthiban bhaiya bhaiya naayagan padam movie papa mar gaya नहीं ओके बढ़ गया ऑपरेशन वन ऑपरेशन सुनो सी पढ़ती ओनली वन ऑपरेशन जस्ट वन कोड ब्लॉक व्हाट इज दिस मोर ब्लॉक ब्लॉक भैया 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 किडनी नहीं गया किडनी तो सब तो कितनी है साफ लिया पार्ट्स पार्ट्स इरका बोला इरका कितना कितना कितनी दो कितनी ओके वन कितनी सारे हो गया स्पॉन्सर मी वन कितनी स्पॉन्सर प्लीज 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 भैया टेक इट 2 मिनट्स कटी पड़ो कई कटी पड़ो कई अपनी कई अपनी टेबल ला रहे हैं सिसर रहेंगे ओनली वन 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 कितनी भैया हां नहीं नहीं कुछ कुछ नहीं नो नो फियर वंडी वंडी रे वंडी रे वंडी रे गो 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 हां कैंसर रिमूव कैंसर रिमूव नहीं ये ரெண்டு முடி மட்டும் ஓட்டுறா हां தப்பு தப்பு भैया नो ஆன்ஸ் நேரா வீட்டுக்கு போற சாப்பிட்டு தூங்குற हां ஆல் தி ப்ராப்ளம் சாக்லேட் ஊத்தாம உங்களுக்கு 2 டைம்ஸ் ஏக அந்தோ 1 எக் டாக் தோ சார் கத்தி கடி சாப்பிட்டு மட்டும் தான் வாய் திறக்கிறதுக்கு அப்புறம் ஆன்ஸ் கூட வாய் திறக்க கூடாது ஸ்பீடா ஸ்பீடா இழுத்து आंस अंगा उंदे सीसेट टैबलेट नहीं है भैया हां नाइट का 1 टैबलेट टैबलेट पगल का 1 टैबलेट अच्छा हां आंस नहीं येंद्र अच्छा ठीक है सलाम अलैकुम ना टाटा टाटा भैया बोले बाय ஸோ வியூவர்ஸ் இன்றைக்கி வந்த ஷோவில் சின்ன சின்ன கருத்துக்களும் இருந்துச்சு நிறைய காமெடியும் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த கருத்தை பார்த்து கொஞ்சமாவது நம்ம வந்து இம்ப்ளை பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஸ்மோக்கிங்கிறது அல்டிமேட்டாக எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான விஷயம் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தோட இன்றைய நிகழ்ச்சியை முடிச்சிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் சூப்பரான கான்செப்டோட சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ் ஸ்டே ஹாப்பி பை பை